நீ என்னடா சிங்கள கோயிலுக்கு பரீட்சைக்கு போகும்போது இவகிட்டயா நான் மாட்டணும் பெருமாளே. அது வந்து மீனாட்சி, அதாவது என்ன அம்பி, அரியர் எக்ஸாம் எழுத போறேன்னு சொல்லிட்டு இத சுவாமி கிட்ட வச்சு கொடுன்னு சொன்ன, இத வாங்காமே போயிட்டு இருக்க. இது இல்லாம எப்படி எக்ஸாம் எழுதுவேன்? அம்பி புடி திவ்யமா இருடா அம்பி, நன்னா எழுதுறா. ஏன் முறைக்கிற? அவரு அவர் தப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. அரியர் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு அர்ச்சனைக்கு கொடுத்தது தான். ஆனா யாரு பாஸ் ஆகணும்னே? குறிலாவும் நாதமணியும் பாஸ் ஆகணும்னே? அவங்க தானே பரிசு எழுத போறாங்க, நானா எழுத போறேன்? கரெக்ட் தான். அதுக்கு அவங்க தானே கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுருக்கணும், அவங்களுக்காக நீ ஏன் வந்த? ஐயோ, குட்டியில குச்சியை வச்சு கிளறாளே. யார் வந்தா என்ன பண்ணச்சு? நமக்காக நம்ம வேண்டிக்கிறத விட அடுத்தவங்களுக்காக வேண்டிக்கிட்டாதான் பரம்பொருளின் பரிபூர்ணம் கிடைக்கும்னு பரமகுரு பத்மானந்தா சொல்லியிருக்காரு. பயம் இல்லைங்க, எக்ஸாம் எழுதுற டென்ஷன்ல இருப்பாங்க, அதனால அவனுங்களை போய் எதுக்கு அலை கழிச்சுக்கிட்டு? அதுதான் சரி, ஓகே, கும்பிட்டாச்சுல்ல, வா அப்ப என் கூட கிளம்பு. எங்க? என்ன புதுசா எங்கன்னு கேக்குற? பழக்கம் போல ஏதாவது மரத்தடி இல்ல இல்ல ஆத்தோரமா நல்ல கதை பேச வேண்டியதுதான். கம். மீனாட்சி, மீனாட்சி இரு, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு. முக்கியமான வேலையா? என்ன? அது சாமி கிட்ட வச்சிருந்து இந்த பென்சில் பேனாலாம் கொடுவே அவங்கள்ட்ட கொடுக்கணும்ல. ஆமால, மறந்துட்டேன். இத கொண்டு போய் என் கையால கொடுத்தாதான் அவனுங்க எக்ஸாம் ஹாலுக்கு நிறைய போவானுங்களாம். எனக்குள்ள அப்படி ஒரு கைராசின்னு அவனுங்க நம்புறானுங்க பாவம். பாரு, அவனு தான் அடிக்கிறானுங்க. ஹலோ பங்கு. இல்லை, எங்க இருக்க? அது ஒண்ணு இல்லை பங்கு, சாமி கும்பலான்னு கோயிலுக்கு வந்தேன். வந்த இடத்துல எதர்ச்சியா மீனாட்சியை மீட் பண்ணிட்டேன். நீங்க வழக்கம் போல இதையே சொல்லி தப்பிச்சுட்டாதானே? நான் தான் சொன்னேல மீனாட்சி, பசங்க நீ தேடுவாங்கன்னு. நான் உடனே கிளம்பணும் மீனாட்சி. சரி, ஓகே, போயிட்டு வா. தேங்க் யூ. இங்க பாரு, நீ திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சீக்கிரம் வந்துருنا, நான் இங்கே வெயிட் பண்றேன். வெயிட் பண்றியா? யா. எதுக்கு மீனாட்சி? ஏண்டா, இங்க இருக்கிற எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்ல. அது வரைக்கும் நான் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு உள்ளே வெயிட் பண்றேன். நீ வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேர்ந்து ஜாலியா ஊர் சுத்தலாம். எப்படி? ஐயோ, நம்ம வாயில இருந்து உண்மைய வாங்காம கிளப்ப மாட்டா போலயே. நீ சொல்றது சரிதான் மீனாட்சி, ஆனா எனக்கு நீ கொஞ்சம் வேற வேலை இருக்கே. இதுக்கப்புறமும் வேற என்ன வேலை? அது வந்து அது வேலை இருக்குன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்க மீனாட்சி. நான் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் டைத்துக்கு அப்புறம் உன்னை கொஞ்சத்துக்கு வரேன். சரி அப்ப நான். சரி, பாய் 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 பாய்.